இப்ப வந்து நம்ம மெதுவடை பண்ண போறோம். இந்த ஹோட்டல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ண போறோம். அதே டேஸ்ட் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம அரை டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். கொஞ்சம் திக்காக, நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க, நைஸாக திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வடை வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ இது இந்த மாவில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி பொடியாக அரிஞ்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சது, இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அரை டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் கோதுமை மாவு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கலக்கணும், மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ கடாயில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மீடியமாக வச்சுருங்க ஸ்டவ்வை. வச்சுட்டு இப்போ வடையை தட்டி தட்டி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த வடையை பண்ணி பாருங்க, நோம்புக்கு தீபாவளிக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த வடை பண்ணி பாருங்க. என்னோட சேனலில் மற்ற வீடியோவும் போய் பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.